Hey guys, what's up? Welcome back to another video. So in the video vandu pathinga awareness video kuda solalam because naan pathina konja nerathukku munadi summa YouTube vandu scroll pandrena appo dhaan vandu pathina oru news paathen and idha vandu kandipa nam oru video panniye aganum appdin solla naan indha video pandren because nama channel vandu pathina dogs pathi nare videos potittu irukom and future la potittu irupom and nama kandipa adanal vandu pathina nama channel vandu pathina nare dog lovers vandu follow pandirupanga so avangalukku indha news ponum abindradhukaga dhaan vandu pathina நான் இந்த வீடியோ பண்றேன். என்ன விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல வந்து ஒரு நார்த்ல வந்து ஹரியானால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. பட் அந்த இன்சிடென்ட் வந்து அந்த அளவுக்கு எங்கேயோ ரீச் ஆகல அந்த அளவுக்கு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நார்த்ல வந்து உங்களுக்கே தெரியும் நிறைய டாக் பிரீடர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபைட் பிரீடர்ஸே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. சோட்டா ராஜா அந்த லேபோட மேல் லேபோட ஒரு பேரை நான் வந்து பிக்கை வந்து சைட்ல போடுறேன். அண்ட் இந்த டாக் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டாக் வந்து இந்தியாவிலேயே இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லேபர் டாக்ஸ். இது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரொம்ப ஹெவி போனான டாக், ரொம்ப பார்க்கறதுக்கே வந்து மெஜஸ்டிக்காக சூப்பராக இருக்கும். பட் இந்த டாக் வந்து இப்போ உயிரோட இல்லை. ஆமாம், ஒரு 2-3 நாள் மேடம் இறந்துருச்சு இந்த டாக். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இவர்கிட்ட தான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லேபர்டாக்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இவர் வந்து நீங்கள் நான் எப்போவுமே வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் காம்படிஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும், நிறைய லேபர்டாக் ப்ரீடர்ஸும் இருப்பாங்க. இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பப்பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் சூப்பராக இருக்கும். நான் அந்த பப்பீஸ் ஃபோட்டோஸ் கூட நான் போடுறேன். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா இவரோட பப்பீஸ்லாம் வந்து நிறைய சேல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுவும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா ராஜாவோட பப்பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து அந்த காம்படிட்டிவ்ஸாக இருந்த மற்ற பிரீடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா அதில் ஒரு 2-3 பேருக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஜெலசினஸோ ஏதோ சம்திங் வந்துருச்சு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் ராத்திரி வந்து சோட்டா ராஜாவை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. அண்ணே உடனே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த டாகை காணும்னு சொல்லிட்டு அந்த ஓனர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாகர். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா ராஜாவோட ஓனர். ஸோ அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் தென் வந்து பக்கத்தில் எல்லாம் தேட ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக் சோட்டா ராஜான்ற அந்த லேபர்டார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக். ஸோ காணாமல் போயிருக்குன்னு தெரிய வர ஆரம்பிச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக் வந்து இங்கே கிடச்சிருக்கு, அது உங்கள்தா உங்கள் டாகா அப்படின்னு வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா ராஜா வந்து இறந்த நிலையில் இருந்திருக்குது. பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொடூரமாக வந்து டாகை கொண்டு இருக்காங்க. நான் அந்த கிளிப்பிங் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அப்படியே கண்ணன் தண்ணி வந்துச்சு. என்னன்னா வந்து அந்த டாகை வந்து கடத்தி எடுத்துகிட்டு போயிட்டு கத்தியால் வந்து 6-7 வாட்டி வந்து உடம்புல குத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்ஸையும் ஹேமரையும் வச்சு மண்டையில் வந்து 4-5 வாட்டி நல்லா அடித்து கொண்டுட்ருக்காங்க அந்த நாயை கொண்டு. இவங்க ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி லேண்டில் அந்த டாகை போட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக் ப்ரீடிங்கில் இருக்கிற ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறது ஒரு பெரிய டார்க் சைட்னா சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்து இருக்குது பட் எதுவும் வெளியே தெரிஞ்சது இல்லை. அட்லீஸ்ட் இந்த விஷயமாச்சும் வெளியே தெரியட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ்லாம் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச நான் இப்போதைக்கு வந்து யூடியூப்ல நான் ஒரு 3 வீடியோ தான் பார்த்தேன். இதை பற்றி நானும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ ஒரு 3 வீடியோ தான் நான் பார்த்துருக்கேன். சரி, நம்ம தமிழில் நம்ம பண்ணலாம், தமிழில் நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். டார்க் சைட் ஆஃப் ஒரு டாக் ப்ரீடிங் அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸும் வந்து இதை ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயமாகவே ஆக்காமல் இருக்காங்க லோக்கல் என்ஜிஓஸ். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோரவ் ஜோனுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்கார். அவர் வந்து ஒரு சின்ன டீக்கப் பொம்மரினா பலூனில் பறக்கூட்டதுக்கு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. நியூஸ் எல்லாம் வந்துச்சு. பட் இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய நியூஸ் ஆகலை. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யார் வந்து கொன்னாங்க அப்படின்றது வந்து அவங்க வந்து தேடிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து எஃப்ஐஆர்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அது என்னன்ற எனக்கு சரியாக தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு ரொம்பவே வந்து ஒரு சோகமான விஷயம்னு சொல்லலாம். அண்ட் நிறைய நடக்குது இந்த மாதிரி வெளியே தெரியாமல் நிறைய நடந்துகிட்ருக்கு. அண்ட் இது வந்து ரிவெஞ்ச் அந்த ஒரு 2 பிரீடருக்குள்ள ரிவெஞ்ச் அப்படின்றது வந்து அந்த டாக் என்ன பண்ணும் அவருக்கு வந்து
நிறைய சேல் ஆகுது அப்படின்றதுக்காக இவரு போய் அந்த அவரு கிட்ட அந்த சேல் ஆகிற டாக் எல்லாம் கொள்றதுன்றது எந்த அளவுக்கு ஒரு ஒரு இன்ஹியூமன் ஆக்டிவிட்டியா இருக்கு இது. எப்படி எப்படி அவங்க வந்து அந்த நாயை அவங்களுக்கு கொள்றதுக்கு மனசு வந்துச்சுன்னே தெரியல. அண்ட் அந்த பிரீடரும் சாகர்ன்றவரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த டாக் வந்து பாசமா பார்த்து இருந்திருப்பாரு அண்ட் அவர்கிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லேபர்டாக்ஸும் கூட. ஸோ அதனால்தான் கேஸ் இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நிறைய தம்ஸ் அப் கொடுத்துருங்க, மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாரு, பெல் பண்ணி கிளிக் பண்ணுறேங்க. அப்போ நான் போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அண்ட் உங்களோட கருத்துக்களையும் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.